find the general solution of ரெண்டு சம்ஸ் கொடுத்துருக்காங்க புரியுதா இத்தனாவது எக்ஸாம்பிள் 3.44 சரி முதல்ல ப்ராப்ளத்தில் என்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு பாருங்கள் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு சீக்கன் தீட்டான்னு கொடுத்துருக்கு ஃபங்க்ஷன்னா சார்பு ஸோ சீக்கன் தீட்டான்னு கொடுத்துருக்கு சீக்கன் தீட்டாவுக்கு நம்ம என்ன தெரியாது பிரின்சிபல் டொமைன்ஸ்லாம் நம்ம படிக்கவே இல்லை நம்ம படித்தது சைனு காசு டேன் மூணு தான் அப்போ என்ன பண்ணணும் அந்த சீக்கண்ட்டை அதனுடைய தலைகீழிக்கு மாற்றணும் சீக்கன்னா யார் காசுக்கு தலைகீழி அப்போ அதை எப்படி எழுதலாம் ரெண்டு பக்கமும் அந்த தலைகீழி போடுவோமா ஸோ சீக்கண்டை தலைகீழா போட்டால் அது காஸ் தீட்டா ஆகிடும் மைனஸ் 1/2 தலைகீழியை போட்டால் அது வந்து 1/-2 யூஸ்வலாக நெகட்டிவ் சைனை வந்து மேலே தான் போடுவோம் அப்போ அது -1/2 அதாவது காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு -1/2 பட் அண்ணா இது என்ன குறி நெகட்டிவ் காஸ் தீட்டாவோட டொமைன் எது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டும் ரெண்டாவது குவாட்ரண்ட்டும் இந்த மதிப்பு ப்ளஸ்ஸுனா அந்த வேல்யூ பிரின்சிபல் டொமைன் எதில் இருக்கும் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்கும் மைனஸில் இருந்தால் பிரின்சிபல் டொமைன் வந்து அதாவது அதனுடைய பிரின்சிபல் சொல்யூஷன் வந்து ரெண்டாவது குவாட்ரண்ட்டில் இருக்கும் இது நெகட்டிவ் அப்போ நிச்சயமாக உனக்கு எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும் அப்படின்னு கேட்டால் உனக்கு செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும் கரெக்டாக சரி இப்போ நான் என்ன செய்யணும் ஆல்ஃபாவை நான் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக ரெண்டாவது குவாட்ரண்ட் அப்படின்னு சொன்னாலே பை மைனஸ் ஆல்ஃபா தான் நம்ம போடணும் கரெக்டாக இப்போ இந்த வேல்யூ மைனஸை பார்க்காத 1/2 மட்டும் பாரு மைனஸை பார்க்காதே என்ன வரும் 1/2 இப்போ இந்த 1/2னா என்னது காஸ் ஆஃப் என்ன ஆங்கிள் வந்து 1/2 காஸ் 60 தான் 1/2 அப்போ இது எப்படி எழுதலாம் காஸ் ஆஃப் 60 எப்படி எழுதலாம் π/3 எழுதலாம் அப்போது இந்த π/3 தான் இப்போ இந்த இடத்துல நம்ம போட வேண்டியது கரெக்டாக அதாவது நமக்கு என்ன வருதோ இது என்ன வருதோ அதை அந்த குவாட்ரண்ட் தகுந்தாப்பில் நம்ம கொடுக்கணும் அப்போ இது ரெண்டாவது குவாட்ரண்ட்டாக இருக்கிறதுனால இப்போ உன்னோட ஆல்ஃபா என்ன அப்படின்னா அது வந்து அதாவது இந்த மாதிரி எழுதலாம் அதாவது காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இது எப்படி எழுதிக்கலாம்னா காஸ் ஆஃப் அந்த ஆங்கிள் வந்து π- நீ கண்டுபிடிச்ச இந்த π/3 அந்த மாதிரி செஞ்சுட்டு போயிடலாம் கரெக்டாக π-π/3 அதாவது காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் இது க்ராஸ் பண்ணிங்கன்னா 3π-π அதாவது 2π/3 வரும் வந்துருச்சா கரெக்ட் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும் காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபான்னு வந்துருச்சா ஸோ ஆன்சர் வந்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2mπ ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த 2π/3 mb/z இப்போ இதுதான் இந்த இடத்துல உனக்கு ஆல்ஃபா கரெக்டாக இதில் 2-ஐ வெளியே எடுத்தும் எழுதலாம் இப்படியே கூட நம்ம என்ன செய்யலாம் ஸ்டாப் நம்ம பண்ணிக்கொள்ளலாம் ஆமாம் கரெக்ட் புக் ஆன்சர் வந்துருச்சு அடுத்தது இப்போ நம்ம செய்ய போகிறது இந்த செகண்ட் ஒன் டேன் தீட்டா ஈக்குவல் டு √3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க டேன் தீட்டா என்ன குறியில் வந்திருக்கு ப்ளஸில் வந்திருக்கு டேன் தீட்டாவோட இன்டர்வல் வந்து -π/2லேருந்து π/2 ப்ளஸ்ஸுனா ஃபஸ்ட் குவாட்ரண்ட் மைனஸ்னா 4th குவாட்ரண்ட் இது ப்ளஸ்ஸாக இருக்குது அப்போ நிச்சயமாக எந்த குவாட்ரண்ட்டில் நம்ம செய்யணும்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்னா வம்பே இல்லை என்ன ஆங்கிள் வருதோ அப்படியே போட்டுடலாம் இப்போ இந்த √3 அப்படிங்கிறது நம்ம எந்த ஆங்கிளுக்கு இந்த டேன் மதிப்பு வந்து √3 வரும் அப்படின்னு பார்த்தா உனக்கு 60 அப்போ இந்த 60-ஐ நம்ம எப்படி எழுதலாம் π/3 எழுதலாம் இப்போ இந்த π/3 தான் உனக்கு ஆல்ஃபா கரெக்டாக π/3 தான் உனக்கு ஆல்ஃபா இப்போது டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் π/3 இப்போ இந்த ஃபார்முலா லாஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தென் தீட்டா இஸ் ஈக்குவல் டு nπ ப்ளஸ் இந்த π/3 nb/z இந்த ஃபார்முலாவை எழுதி கூட எழுதலாம் நீங்கள் டேன் தீட்டா ஈக்குவல் டு டேன் ஆல்ஃபா எனி தீட்டா ஈக்குவல் டு nπ+α nb/z அவ்வளோதான் விளங்குதா பிள்ளைலாம் எப்போ மைனஸில் வருதோ அப்போ நம்ம இதை பார்த்துக்கணும் π-னு போட்டுடணும் நமக்கு வந்து அதாவது 1/2 மதிப்பு வந்து இந்த இடத்துல நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க 1/2 அப்படின்னு சொன்னால் அது காஸ் ஆஃப் 60 அப்போ π/3 ஆனால் செகண்ட் குவாட்ரண்ட்னால நம்ம இங்கே என்ன செய்கிறோம் π-னஸ் அப்படின்னு போட்டுறோம் இது முதல் குவாட்ரண்ட்டாக இருக்கிறதுனால √3-ஐ பார்த்த உடனே அது டேன் π/3 தெரியும் அந்த டேன் π/3 அப்படியே போட்டுடணும் இங்கே போடுறதுக்கும் இங்கே போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இருக்குது இந்த ரெண்டாவது குவாட்ரண்ட் ரெண்டாவது குவாட்ரண்ட்லாம் உன்னை சைடில் வச்சு நீ கண்டுபிடிக்கிறத பையிலேருந்து கழிச்சு போடணும் இங்கே அப்படியே போடணும் அவ்வளோதான் பை